இன்னைக்கு நாம இன்னொரு ஒரு கம்யூனிகேஷன் ரிலேட்டட் வீடியோ தான் பார்க்க போறோம். இது வந்து ரிட்டன் கம்யூனிகேஷன். எப்படி இங்கிலீஷ்ல எழுதுறது அப்படினா இப்ப பொதுவா ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் சரி இல்ல வேலை பண்றவங்களா இருந்தாலும் சரி எழுதணும் அப்படிங்கிறது இப்ப ஒரு அவசியம் ஆயிடுச்சு. குறைந்தபட்சம் ஒரு இமெயில் ஆகுது ஆபீஸ்ல எழுதி அனுப்பணும் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய ரிக்குயர்மெண்டா இருக்கு. இப்போ நிறைய பேர் நல்லா படிச்சவங்க ஆங்கில வழி கல்வியிலேயே படிச்சிருந்தா கூட ஒரு இமெயில் டிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னா அவ்வளவு பயப்படுவாங்க. ஒரு நாலு லைன் எழுதிட்டு அதை அனுப்புறதுக்குள்ள அந்த இமெயில் எழுதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சோ அதை விட அதிகமான நேரம் அந்த சென்ட் பட்டனை கிளிக் பண்றதுக்கு யோசிப்பாங்க. கரெக்டா இருக்குமா, நான் எழுதினது சரியா இருக்குமா, இதுல ஏதாவது தப்பு இருந்துட்டுனா என்ன பண்றது அப்படின்னு நிறைய யோசிப்பாங்க. இந்த மாதிரி இந்த எழுதுறது அப்படின்றது நமக்கு அவ்வளவு ஒரு பழக்கமான விஷயம் இல்ல. ஆனா இன்னைக்கு சூழ்நிலையில நம்ம நல்லா எழுதவும் செய்யணும் இங்கிலீஷ்ல அப்படின்றது ஒரு ரிக்குயர்மெண்டா இருக்கு. சோ இந்த ரிட்டன் கம்யூனிகேஷன், ரிட்டன் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்றதுக்கு எட்டு டிப்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு வச்சிருக்கேன். அதை நான் ஒன்னொன்னா சொல்றேன். முதல் டிப், பேசிக்ஸ். அதாவது நம்ம போன்லயே நம்மளால இன்னைக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறோம். இப்ப நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம், போன்ல டைப் பண்றது இல்ல இந்த மாதிரி ஏதாவது காமெண்ட் பண்றது, எங்கேயாவது சோசியல் மீடியால காமெண்ட் பண்றது, எதுவா இருந்தாலும் நம்ம சொல்ல வந்த விஷயத்த, அதாவது நம்ம வந்து தமிழ்ல சொல்ல வந்த விஷயத்த ஆங்கிலத்துல டைப் பண்ணுவோம். இங்கிலீஷ்ல எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும்னா இபிடிஐ அப்படின்னு அதை வந்து இங்கிலீஷ்ல டைப் பண்ணுவோம். ஒண்ணு நம்ம தமிழ்ல டைப் பண்ணணும், ஃபுல்லா தமிழ் டெக்ஸ்ட் ஃபாண்ட்ல டைப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயே டைப் பண்ணணும். அப்படி இன்னொரு விஷயம் இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த தந்தி பாஷை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஹவ் ஆர் யூ அப்படின்றது கூட ஹெச்ஆர் யூ அப்படின்னு டைப் பண்ணுவோம். அதுலயும் சில பேர் வந்து ஹாப்பி பர்த்டேவை கூட முழுசா சொல்லாம ஹெச்பிடி அப்படின்னு டைப் பண்ணுவாங்க. ஹாப்பி பர்த்டே தானே, இதை டைப் பண்ணதுனால என்ன பெருசா கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ண போற அப்படின்னா சில பேர் அந்த பர்த்டே அப்படின்ற ஸ்பெல்லிங் கூட தப்பா டைப் பண்ணுவாங்க. இப்போ இதை நம்ம எப்போ இந்த மாதிரி தந்தி பாஷையை யூஸ் பண்ணாம முழுசா நம்ம டைப் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நம்மளால மெதுவா ரிட்டன் கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனால இந்த பேசிக்ஸ்ல இருந்து நம்ம தொடங்குவோம். இதுதான் முதல் டிப். இரண்டாவது டிப் என்ன அப்படின்னா ஐடென்டிஃபை அ மீடியம். அதாவது உங்களுக்கு எங்க எழுதுறது பிடிச்சிருக்கோ நீங்க வந்து உங்களோட போன்ல எழுதலாம். உங்களோட போன்லயே நோட் பேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்க எழுதலாம். இல்ல ஒரு பிளாக் ஃப்ரீயா கூகுள் ஒரு பிளாக் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு டைரி எழுதலாம். இந்த மாதிரி எது உங்களுக்கு ரொம்ப ஒரு சௌகரியமான மீடியமா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கம்ஃபர்டபிள் மீடியம் அதை சூஸ் பண்ணிக்கிட்டு அதுல உங்களால என்ன எழுத முடியுமோ ஒரு நாளை பத்தி எழுதலாம். இன்னைக்கு என்ன நடந்துச்சு உங்களோட வாழ்க்கையில, நீங்க காலேஜ் போனீங்களா, ஸ்கூல் போனீங்களா, இல்ல ஆபீஸ் போனீங்களா, இல்ல வீட்டுல வேலை செய்யறவங்களா இருந்தா வீட்டுல இருந்தீங்களா. பெருசா பேஜ் கணக்குல எழுதணும்னு கூட அவசியம் இல்ல. இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்து சுருக்கமா ஒரு ஐந்தாறு வரிகள்ல கூட எழுதலாம். இப்படி எழுத எழுத அந்த நரேஷன், ஒரு விஷயத்தை எப்படி நரேட் பண்றது, எப்படி சொல்றது, எப்படி கம்யூனிகேட் பண்றது அப்படின்றது நமக்கு நல்லா பதிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு மீடியம், இப்ப குறைந்தபட்சம் இந்த மாதிரி ஒரு மீடியம் இல்லைன்னா கூட இப்ப நீங்க சோசியல் மீடியால ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறீங்க, ஏதாவது பாக்குறீங்க அப்படின்னா அங்க அவங்களோட காமெண்ட் செக்ஷன்ல போய் இரண்டு வரி டைப் பண்ணலாம். அந்த ஆர்டிக்கல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு உங்க ஃபீட்பேக்க கொடுக்கலாம். இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து எழுதிக்கிட்டே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நிதமும் ஒரு இரண்டு மூன்று வரியாவது ஒரு பேராகிராஃபாவது எங்கேயாவது எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியமா ஐடென்டிஃபை பண்ணுங்க. மூன்றாவது டிப், ரீட் அண்ட் லிசன். இப்போ ஒரு ரிட்டன் கம்யூனிகேஷன் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும் ஒரு லாங்குவேஜ்ல அப்படின்னா கண்டிப்பா அந்த லாங்குவேஜோட ஒரு பேசிக் புரிதல் நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அந்த அடிப்படையான ஒரு புரிதல் நமக்கு கண்டிப்பா இருக்கும், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லாங்குவேஜ் நம்மளை சுத்தி வச்சுக்கிட்டே இருக்கணும், அந்த லாங்குவேஜ் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும், நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம படிக்கிறதும் அவசியம், கேட்கறதும் அவசியம். படிக்கணும் அப்படின்னா பெரிய பெரிய புக்ஸ் தான் எடுத்து படிக்கணும், செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் படிக்கணும், பெரிய சப்ஜெக்ட் புக்ஸ் படிக்கணும், நாவல்ஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆரம்பத்துல படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு எடுத்தோமே இந்த மாதிரி படிச்சோம்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால ரொம்ப சிம்பிளா நான் உங்களுக்கு சினிமா பிடிக்கும், உங்களுக்கு ஏதாவது என்டர்டைன்மெண்ட் பிடிக்கும் அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் கூட தேடி படிக்கலாம். இங்க அப்செக்டிவ் நம்ம படிக்கிற அந்த ஹேபிட்ட இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றதை விட எவ்வளவு சீரியஸான டாபிக் படிக்கிறோம் அப்படின்றது முதல்ல நம்ம பெருசா கவனம் செலுத்த தேவையில்லை. அதனால உங்களுக்கு பிடித்த விஷயங்கள், சினிமா, பொழுதுபோக்கு, ஸ்போர்ட்ஸ், எதுவா இருந்தாலும் சரி அதை வந்து படிக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, நம்ம வந்து நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு, அமேசான் பிரைம் இருக்கு, இல்ல யூடியூப் இருக்கு, இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்பொழுது இதுல வந்து ஏதாவது ஆங்கில காணொலிகள் பார்க்க ஆரம்பிங்க. ஏதாவது சிம்பிளான ஒரு சீரீஸோ இல்ல ஏதாவது உங்களுக்கு பிடித்தமான காணொலிகள், அப்போ அந்த லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த லாங்குவேஜ் நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, அதை பாத்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி நீங்க படிக்கும் பொழுதும் சரி, நீங்க வந்து லிசன் பண்ணும் பொழுதும் சரி, உங்களுக்கு நிறைய ஆங்கில வார்த்தைகள் கேட்கும். அப்ப நம்ம எழுதும் போது நம்மளே அறியாம சில வார்த்தைகள் நமக்கு வந்து விழும். இந்த வார்த்தைகள்லாம் நம்ம படிச்சிருக்க மாட்டோம் எங்கேயுமே, இருந்தாலும் எங்கேயோ அது பதிஞ்சதுனால அந்த வார்த்தைகள் உங்க கவனத்துக்கு வரும்.
அது நீங்க எழுதும் போது யூஸ் பண்ணுவீங்க நமக்கே சில நேரத்துல தெரிஞ்சிருக்காது நான் வந்துட்டு தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அவுட்லைன் இப்போ நிறைய பேர் சொல்றாங்க சரி எனக்கு ஓரளவுக்கு வார்த்தைகள் எல்லாம் தெரியுது நல்லவே ஓரளவுக்கு பேசுறேன் ஆனா எழுதணும்னு உட்காரும் பொழுது எனக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ளோ வர மாட்டேங்குது அப்படின்னு இந்த குணா படத்துல கமல் அவர்கள் சொல்ற மாதிரி வார்த்தை எல்லாம் இருக்குது ஆனா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எழுதணும்னு நினைக்கும் பொழுது வார்த்தை எதுவுமே வர மாட்டேங்குது எழுதணும்னு எப்படி எழுதுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அந்த ப்ராப்ளம் எதனால ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு அவுட்லைன் இல்லாததுனால தான் அதாவது எதுவுமே என்ன எழுத போறோம் எதை பத்தி என்ன தலைப்புல எழுத போறோம் எத்தனை பேராகிராஃப் எழுத போறோம் நம்மளோட ஃப்ளோ என்னவா இருக்கு அப்படின்னு ஒரு ரஃப் டிராஃப்ட் ஒரு அவுட்லைனே இல்லாம நம்ம எழுதணும்னு உட்கார்ந்தோம்னா அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால ஒரு ரஃப் டிராஃப்ட் ஒரு ஸ்கெலிட்டன் சொல்லுவோம் நம்ம ஆங்கிலத்துல ஒரு அவுட்லைன் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த அவுட்லைன்ல நீங்க எப்படி இந்த அவுட்லைனை பிரிச்சுக்கலாம் அப்படின்னா இப்ப நீங்க எதை பத்தியாவது ஏதாவது ஒரு தலைப்பு இப்ப ஏதாவது ரீசெண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற ஒரு தலைப்பை பத்தி நீங்க எழுதணும்னு நினைக்கிறீங்க இரண்டு பேராகிராஃப் அப்படின்னா சரி மொத்தம் இரண்டு பேராகிராஃப் இருக்க பொழுது அதுல வந்து நான் ஆரம்பிக்கும் பொழுது என்னோட தொடக்க உரை எப்படி இருக்கும் நான் ஆரம்பிக்கும் பொழுது நான் எப்படி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் இதை பத்தி என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் இதுக்கு வந்து நான் சாதகமா பேச போறேன்னா இல்ல இதை எதிர்த்து பேச போறேன்னா அந்த டாபிக்கை பத்தி அப்படின்ற அந்த டோனை முதல்ல செட் பண்ணணும் இந்த அவுட்லைன் முதல்ல நம்ம ஒரு கீவேர்ட் மாதிரி நம்ம ரஃப் டிராஃப்ட செட் பண்ணிக்கிட்டோம்னா இதை வச்சு நம்ம ஓரளவுக்கு நல்லாவே எழுத ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி எழுத ஆரம்பிக்கிறவங்க எல்லாம் வந்து ரொம்ப பெரிய பெரிய சென்டென்ஸ் எடுத்தவங்க எழுதாம சின்ன சின்ன சென்டென்ஸ் ஒரு 4-5 வேர்ட் சென்டென்ஸ் மாதிரி பிரேக் பண்ணி எழுத ஆரம்பிங்க சின்ன பேராகிராஃப்ஸ் எடுத்தோடனே 8 பேராகிராஃப் 10 பேராகிராஃப் எல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்ல ஒரு பேராகிராஃப் 2 பேராகிராஃப் எழுத முடிஞ்சாலே போதும் ஒவ்வொரு பேராகிராஃப்லயும் ஒரு 4 வரை 5 வரை இருந்தா கூட போதும் இந்த மாதிரி சின்ன சென்டென்சஸும் சின்ன பேராகிராஃபையும் வந்து ட்ரை பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்ப இன்னுமே சுலபமா நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் ரீப்ளேஸ் இந்த ரீப்ளேஸ் அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம சாதாரணமா சில வார்த்தைகளுக்கு ரொம்ப பழக்கப்பட்டிருப்போம் ஒரு சென்டென்ஸ் எழுதும் போதும் சரி நம்ம கேட்கும் போதும் சரி ஒரு விதமான வார்த்தைகள் தான் நமக்கு பழக்கப்பட்டிருக்கும் இப்ப நீங்க எழுதும் பொழுது அந்த வார்த்தைகள வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் வேர்டு ஒரு பெட்டரான வேர்ட் வச்சு அதை எழுத முடியுமான்னு பாருங்க இப்படி பண்ணும்போது உங்களோட ரிட்டன் கம்யூனிகேஷன் இன்னுமே ஒரு பாலிஷ்ட் லுக் கிடைக்கும் இன்னுமே ஒரு கான்பிடென்டா நீங்க எழுத ஆரம்பிப்பீங்க இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன் மை ஃப்ரெண்ட் டோல்ட் மீ தட் ஐ ஷுட் ஸ்டாப் வரிங் அபவுட் லிட்டில் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு சொன்னா நான் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் கவலைப்படுது நிறுத்தணும் அப்படின்னு இப்போ இங்க டோல் அப்படின்றதுதான் நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ற ஒரு வார்த்தை இப்போ இதையே மை ஃப்ரெண்ட் அட்வைஸ் மீ தட் ஐ ஷுட் ஸ்டாப் வரிங் அபவுட் லிட்டில் திங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது இங்க அந்த டோல்ட் அப்படின்ற ஒரு காமன் வேர்ட் நம்ம பொதுவா யூஸ் பண்ற அந்த காமன் வேர்டை எடுத்துட்டு அட்வைஸ்ட் அப்படின்னு இன்னொரு வேர்டை நம்ம ஆட் பண்ணிருக்கோம் அப்ப இன்னுமே இந்த சென்டென்ஸ் வந்து பெட்டரா இருக்கும் இந்த மாதிரி சிறிய மாற்றங்கள் ஒரு வேர்டு நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ற வேர்டை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டா எந்த வேர்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் அடுத்தது எக்ஸ்பேண்ட் இப்ப இந்த எக்ஸ்பேண்ட்ல நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா ஆரம்பத்துல இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்ல நான் சொன்னேன் நீங்க தொடங்கும் பொழுது எப்பயுமே சின்ன சென்டென்ஸ்ல இருந்து ஆரம்பிங்க ஒரு 4 வார்த்தை 5 வார்த்தை இருந்தா கூட அந்த சென்டென்ஸ்ல போதும் ஐ லைக் பிளேயிங் அவுட் சைட் எனக்கு வெளியில விளையாடுறது பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இது ஒரு 4 வார்த்தை சென்டென்ஸ் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸ்கள் ஆரம்பிச்சு கொஞ்சம் ஒரு 3 மாசம் 6 மாசம் நீங்க கொஞ்சம் நல்லா எழுதுறீங்கன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்போது இந்த சென்டென்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க விரிவுபடுத்த ட்ரை பண்ணுங்க இப்போ உதாரணத்துக்கு யாராவது உங்ககிட்ட வந்து உனக்கு சாப்பிடுறதுல சாப்பாட்டுல என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கலாமே அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் ஐ லைக் இட்லி அப்படின்னு சொல்றோம் எனக்கு இட்லி சாப்பிடுறது இட்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் வச்சுக்கோங்களேன் இதையே யாராவது உங்ககிட்ட வந்து ரிட்டர்ன் கம்யூனிகேஷன் யாராவது உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்றாங்க ஏன் உங்களுக்கு சாப்பாட்டுல என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பொழுது ஐ லைக் இட்லி அப்படின்னு மட்டும் சொல்லாம அந்த சென்டென்ஸை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும்னு பாருங்க ஐ லைக் ஆல் சவுத் இந்தியன் ஃபுட் பேசிக்லி பட் இட்லி இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு அதாவது எனக்கு எல்லா தென்னிந்திய உணவு வகைகளுமே ரொம்ப பிடிக்கும் அதுலயும் இட்லினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஒரு சொல்ல வர விஷயத்தையே இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி 2-3 வரிகளாக நம்மளால டைப் பண்ணி சொல்ல முடியுமான்னு பாருங்க இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணும்பொழுது இன்னும் உங்களோட ரிட்டன் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும் ஏன்னா நிறைய வார்த்தைகள் நம்ம வந்து தேடுவோம் நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம் நிறைய சென்டென்ஸை நம்ம ஃபார்ம் பண்றோம் அப்படின்னும் பொழுது நம்மளோட ரிட்டன் கம்யூனிகேஷன் இன்னுமே வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அடுத்த டிப் வந்து ஃபைண்ட் யுவர் பர்சனல் எடிட்டர் அதாவது இப்போ நம்ம எல்லாருக்குமே நம்ம பேசுறதாகட்டும் இல்ல நம்ம எழுதுறதாகட்டும் யாராவது திருத்தி தரத்துக்கு இருந்தாங்கன்னா ரொம்ப உபயோகமா இருக்கும் இல்லையா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மாதிரிதான் ரிட்டன் கம்யூனிகேஷன் வரும்பொழுது இப்போ உங்க சர்க்கிள்ல யாராவது நல்ல ஓரளவுக்கு ஆங்கிலம் பேசுறவங்க எழுதுறவங்க இருக்காங்களான்னு பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல கூட வேலை செய்யறவங்களோ உங்க உயர் அதிகாரிகளோ இல்ல யாரோ சொந்தக்காரங்களோ யாரோ ஒருத்தவங்க வந்து ஓரளவுக்கு நல்லா
எழுதக்கூடியவங்க திறமை இருக்கு அப்படிங்கறத பாருங்க. அவங்க கிட்ட நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் கேட்கலாம். அதாவது டைம்லி ஃப்ரம் டைம் டு டைம் சொல்லலாம். நிதமும் அவங்கள வந்து நம்ம தொந்தரவு படுத்த முடியாது. நான் எழுதிருக்கேன் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுங்க, சரியா இருக்கா நம்ம பார்க்க சொல்ல முடியாது, அது நல்லாவும் இருக்காது. ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ இரண்டு வாரத்துக்கு ஒரு முறையோ நீங்க ஒரு பேராகிராஃப் ரெண்டு பேராகிராஃப் எழுதி அவங்களுக்கு அனுப்பிச்சுட்டு நான் எழுதிருக்கேன் முயற்சி பண்ணிருக்கேன் எப்படி இருக்குன்னு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. எங்கேயாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிருக்கேனா, கிராமர் மிஸ்டேக் பண்ணிருக்கேனா, எப்படி இன்னும் பெட்டர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் சொல்லுங்க அப்படின்னு நீங்க அவங்க கிட்ட கேட்கலாம். ஒரு எடிட்டர் மாதிரி அவங்கள நீங்க வந்து உங்களுக்கு வந்து செயல்பட சொல்லலாம், ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு யாரும் இல்ல, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச என்னோட சர்க்கிள்ல இங்கிலீஷ் பேசுறவங்க அந்த அளவுக்கு யாரும் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க ஆன்லைன்லயே இன்னைக்கு ஏகப்பட்ட டூல்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்கு. இந்த மாதிரி ஃப்ரீ கிராமர் செக் பண்ணுது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஃப்ரீயா கரெக்ட் பண்ணி கொடுக்கறது, நம்ம ஒரு பேராகிராஃப் அங்க டைப் பண்ணி பேஸ்ட் பண்ணோம், அங்க நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீயாவே நமக்கு வந்து அவங்க எடிட் பண்ணி கரெக்ட் பண்ணி கொடுக்கறது. அதாவது நீங்க எங்கெல்லாம் எழுத்து பிழை பண்ணிருக்கீங்க, எங்கெல்லாம் கிராமர் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ரிசல்ட் உடனே வந்துடும், இன்ஸ்டன்டா வந்துடும் அது ஒரு செகண்ட்ல. அந்த மாதிரி டூல்ஸ் நீங்க ஃப்ரீ கிராமர் செக் அப்படின்னு நீங்க கூகுள்ல போட்டாலே ஏகப்பட்ட டூல்ஸ் வரும். அந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்க கான்ஸ்டன்டா பெட்டர் பண்ணிக்கிட்டே வரலாம். கடைசி டிப் என்ன அப்படின்னா, இட் டேக்ஸ் டைம். அதாவது எப்படி பேசுறதுக்கும் நமக்கு சில நாட்கள் ஆகுமோ, நம்ம பேசணும் ஆங்கிலத்துல பேசணும் அப்படின்னாலும் கொஞ்சம் நாட்கள் ஆகும், கொஞ்சம் மாதங்கள், சில நேரத்துல சில வருடங்கள் கூட ஆகலாம். அதே மாதிரிதான் இங்கிலீஷ்ல எழுதுறதுக்கும் நிச்சயமாக நேரம் பிடிக்கும். இட் டேக்ஸ் டைம். அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். இப்போ இன்னைக்கு எழுத ஆரம்பிச்சு நாளைக்கே நான் வந்து ரொம்ப சூப்பரா எழுதிருவேனா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஒரு ரெண்டு மூன்று மாதங்கள் ஆகலாம், ஆறு மாதம் ஆகலாம், ஒரு வருடத்துக்கு மேல கூட ஆகலாம். ஆனா இது ஒரு ஸ்கில், அப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் இதோட அழகே. அப்போ நம்ம வந்து இன்னைக்கு எழுத ஆரம்பிச்சா என்னால எழுத முடியல அப்படின்னு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா நம்ம ரிட்டன் கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது. இல்ல யாராவது கிரிட்டிசைஸ் பண்றாங்க, நான் யாருக்கும் எழுதி அனுப்பிச்சேன், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் வந்து இங்கிலீஷ்ல டெக்ஸ்ட் பண்ணேன், அவங்க எல்லாம் என்ன கலாய்க்கிறாங்க, என்ன கிண்டல் பண்றாங்க அப்படின்னு நினைச்சோம்னாலும் நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியாது. யார் என்ன சொன்னாலும் சரி, யார் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் சரி, நம்ம எழுதிக்கிட்டே நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் நம்மளால இந்த ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ யாராவது நம்ம கிண்டல் பண்ணியிருந்தாங்களோ, இல்ல இப்படி எழுதுறீ, எவ்வளவு மோசமா எழுதுறீ அப்படின்னு எல்லாம் கிண்டல் பண்ணியிருந்தா கூட நம்ம கிராஜுவலா இம்ப்ரூவ் ஆகி ஒரு ஆறு மாசம் கழிச்சு மறுபடியும் நம்ம எழுதி அவங்க படிக்கும் பொழுது சர்ப்ரைஸ் ஆக போறது அவங்க மட்டும் இல்ல, அவங்க மட்டும் வியப்புல ஆழ மாட்டாங்க, நம்மளுக்குமே வியப்பா இருக்கும். அடையா நம்மளா இவ்வளவு நல்லா எழுதியிருக்கோம், நம்மளோட ரிட்டன் கம்யூனிகேஷன் இவ்வளவு நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி அந்த வியப்பு உங்களுக்கே வர அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கு நேரம் பிடிக்கும், அது வரைக்கும் மனம் தளராம ரிட்டன் கம்யூனிகேஷன் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இருந்திருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்களோட எண்ணங்களை கீழே காமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.